வெல்கம் டு கோட் வித் ஜிஎம்கே சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் லீனியர் லேஅவுட் தென் மேக் அ சிம்பிள் லாகின் ஸ்க்ரீன் டிசைன் யூசிங் லீனியர் லேஅவுட் ஸோ இந்த ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு லீனியர் அவுட்னா என்னென்னு பார்த்துடலாம் இப்போ லீனியர் லேவுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மகிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லே அவுட் டைப்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்குது அதில் லீனியர் ரிலேட்டிவ் டேபிள் லே அவுட் அதுக்கப்புறம் ஃப்ரேம் லேவுட் தென் இப்போ நியூஆன் வந்துருக்கு கன்ஸ்டெயின் லேஅட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த லேஅட் டைப்ஸ்லாம் இருக்குது இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணி லீனியர் லேஅட்னா என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட்டு இருக்கிற ரிமைனிங் லேஅவுட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் லீனியர் அவுட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இருக்கிற யுனிக்கான ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம் ஒன்று வந்து ஹரிசாண்டல் இன்னும் வந்து வேர்டிக்கல் ஸோ ஹரிசாண்டல்னால் நம்ம கொடுக்குற அந்த வியூஸ் ஐ மீன் இதாக லேஅவுட் இதாக ரூட்டாக இருக்கும் இதுக்குள்ளே சை தான் சைல்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அதாவது நம்ம டிசைனில் வந்து லேஅவுட்ஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து சைல்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த லேஅவுட்ஸில் அதனால தான் பார்த்திங்கனா இது ஹரிசாண்டல் ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ட்டிகல் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஹரிசாண்டலாக நம்ம கொடுக்குற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி வரும் செக்ஸ் நெக்ஸ்ட்டு வேர்டிக்கல்னால் நம்ம கொடுக்குற சைல்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வரும் இதுதான் வந்து இது வந்து ஓரியன்டேஷன் இந்த லேஅவுட்டோட இருக்கிற ஆட்ரிபியூட்ஸில் ஓரியன்டேஷன் ஓரியன்டேஷன் வந்து நம்ம செட் பண்ணணும் டிஃபால்ட்டாக வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதை வேர்ட்டிக்கலாக வேணும்னா இந்த மாதிரி டிசைன் வேணும்னா நம்ம வேர்ட்டிக்கலாக அந்த ஓரியன்டேஷனை நம்ம மாற்றிக்கலாம் இதுதான் இதில் இருக்கிற யுனிக்கான பிஹேவியர் அண்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று மெயின் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிங் அண்டு மார்ஜின் ஓகேவா ஸோ இப்போ பேடிங்னா என்ன மார்ஜின்னா என்ன ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க ஒரு டெக்ஸ்ட் வியூன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காம்போனன்ட் டெக்ஸ்ட் வியூன்ற ஒரு காம்போனன்ட் இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா அது ஃபுல்லாக அதில் இப்போ கன்டென்ட் இந்த கண்டென்ட் இடையில் இந்த கண்டென்ட் இருக்குல்ல இதுதான் இந்த சென்டரில் இருக்க நம்ம கொடுத்துருக்க கன்டென்ட்டு இந்த கண்டென்ட்டுக்கு இடையில் அதாவது இந்த டெக்ஸ்ட் வியூக்குள்ளே இந்த கண்டென்ட்டுக்கு சம் ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னா அதுதான் பேடிங் இந்த இருக்கா இந்த டெக்ஸ்ட் வியூக்கு உள்ள இன்னர் சைடில் நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் வேணுன்றது பேடிங் அவுட்டர் ஆஃப் த அவுட் ஆஃப் த டெக்ஸ்ட் வியூ இந்த டெக்ஸ்ட் வியூக்கு வெளியே நம்ம எவ்வளோ ஐ மீன் எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு வேணும் அப்படின்னு கொடுக்குறோமோ அது வந்து மார்ஜின் இந்த ஃபோ ஓவராலாக இருக்கிற அந்த டாட்டாக இருக்கிறது நம்மளோட லே அவுட்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இருக்கிற இந்த இந்த லைன் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் வியூ ஃபுல் பிளாக் இந்த நம்ம டெக்ஸ்ட் வியூ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதா நம்மளோட கண்டென்ட் இந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அந்த டெக்ஸ்ட் வியூலேருந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கொடுக்குறது தான் அந்த காம்பவுண்ட்லேருந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் கொடுக்குறதா பேடிங் அவுட்டர் ஆஃப் த இந்த காம்பவுண்ட் நம்ம கொடுக்குறது பேர் மார்ஜின் ஓகேவா புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு ஸோ இதுதான் பேடிங் அண்ட் மார்ஜிங் தென் இதில் இருக்கிற இந்த பேடிங் அண்ட் மார்ஜின் எல்லா இதுக்குமே நம்ம சேமாக தான் இருக்கும் எல்லா லேஅவுட்ஸ் எல்லாத்துக்குமே சேம் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற யூனிக் பிகேவியர்ஸ் தான் ஹரிசாண்டல் அண்ட் வேர்டிக்கல் இப்போது நம்ம டிசைனுக்கு போயிடலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் டிசைனுக்கு போயிடலாம் இப்போ நம்ம லாகின் ஸ்க்ரீன் டிசைன் எந்த மாதிரி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்லையா இந்த ஸ்க்ரீன் தான் இதே மாதிரி ஒரு சாம்பிள் லாகின் ஸ்க்ரீன் டிசைன் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் இது அப்படியே டிட்டோவாக இதே ஸ்க்ரீன் மாதிரி நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிடலாம் போய்ட்டு எம்டி ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ அதோடய நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டோம் ஜாவா ஸோ லாலிபப் கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்றேன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இப்போ லோடாகிகிட்டு இருக்குது ஒன்ஸ் எல்லா ப்ராசஸுமே இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சி இங்கே எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம டிசைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எந்த இந்த மெயின் ஆக்டிவிட்டி டிஃபால்ட்டாக அதுவே இருக்கட்டும் ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டி மெயினில் தான் போய் நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறோம் இந்த ஆக்டிவிட்டி மெயின்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கு நம்ம போய்க்கலாம் நம்ம சொன்ன இல்லையா டீஃபால்ட்டாக கன்ஸ்டேன் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற லேவுட் வந்து கஸ்டேன் லேயவுட் இதை பற்றி நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லீனியர் லேஅட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் மேலே ரூட் லேவுட்டாக லீனியர் லேவுட்டாக செட் பண்ணிக்கலாம் லினியலையோட நம்ம செட் பண்ணிட்டோம் தென் நமக்கு வேணுங்கிற டிசைன் எப்படி வேணும்னா இப்படி இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குன்னா வேர்ட்டிக்கலாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் ஃபுல்லாக எல்லாமே வேர்ட்டிகலாக இருக்குது வேர்ட்டிகலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஓரியன்டேஷன் வந்து வேர்ட்டிக்கல்னு செட் பண்ணிக்கிறப்போம் ஓரியன்டேஷன் வேர்ட்டிகல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியாச்சு வேர்ட்டிகலாக செட் பண்ணிட்டோமா அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு இந்த இந்த டெக்ஸ்டிவ் வந்து நமக்கு தேவையில்லை ஓகே இப்போ வேர்ட்டிகலாக ஒரியண்டேஷன் செட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்மளோட டிசைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் இந்த அதுக்கப்புறமா ரெண்டு இன்புட் வாங்குறதுக்காக ரெண்டு பாக்ஸ் இருக்கும் இதோட பேர் வந்து ஆண்ட்ராய்டில் இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் கீழே ஒரு பட்டன் இருக்குது அதுக்கப்புறம் நியூ யூஸ்ராக தான் ரிஜிஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லேபிள் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டிசைனை தான் நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம் இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேர்ட்டிகலாக தான் இருக்குது ஸோ இந்த ஒன்று மட்டும் இதில் ரெண்டு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இதை நம்ம இதை ஒரே டெக்ஸ்ட்டில் பண்ணனால பண்ணலாம் ஹரிசாண்டலாக பண்ணலாம் நம்ம ஹரிசாண்டல் டிசைன் பார்க்குறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம ஹரிசாண்டலாக இங்கே ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் இப்போ வெர்டிகல் கொடுத்துருவோம் மொதல் வந்து நம்ம என்ன இமேஜ் வியூ ஸோ இமேஜ் வியூ கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ பேக்ரௌண்ட் இது ஒயிட் கரில் இருக்கா நம்ம பேக்ரவுண்ட் இப்போ பிளாக் கலரில் வேணும் நம்ம கலர்ஸ் எல்லாம் செட் பண்ணிடலாம் இப்போ இங்கே கலர்ஸ் எல்லாம் செட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே போனால் ரெஸில் வேல்யூஸ்க்குள்ளே கலர்ஸ் டாட் எக்ஸ்எம்எல்லில் போய் நம்ம இப்போ கலர்ஸ் செட் பண்ணப் போகிறோம் இப்போ நமக்கு பிளாக் கலர் வேணுமா கலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோன்னா பிளாக் இதுக்கு வந்து நேம் வைக்கிறோம் பிளாக்னு சொல்லி இதை முடிச்சிடும் முடிச்சுட்டு பிளாக் கலர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா அதான் பிளாக் கலர் வந்துடும் ஸோ சிக்ஸ் ஜீரோ கரெக்டாக கொடுத்திங்கன்னா பிளாக் கலர் அதே மாதிரி இப்போ ஒயிட் கலர் வேணும் நமக்கு டிட்டோவாக சேம் திங் அப்படியே வேணும்னு வச்சுக்கோங்க இந்த லைன் அந்த லைன் கூட அப்படியே எனக்கு வேணும்னா கண்ட்ரோல் டி அமுக்கிறீங்கன்னா அப்படியே சேம் லைன் கிடைக்கும் ஒயிட் ஒயிட் கொடுத்துட்டு அதே மாதிரி சிக்ஸ் எஃப் கொடுத்துக்கோங்க சிக்ஸ் எஃப் கொடுத்தா நமக்கு இப்போ ஒயிட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கிடச்சிருது நெக்ஸ்ட் அந்த இருக்கு இல்லையா எல்லோ கலர்ஸ் இருக்குல்ல அந்த எல்லோ கலர்ஸ் இப்போ நான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ எல்லோ கலர்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ டார்க் எல்லோ லைட் எல்லோ இங்கே வந்து லைட் எல்லோ கொடுத்துருவோம் இந்த இதுக்கு டார்க் எல்லோ ஏன்னா நம்ம கலர் ப்ரைமரி டார்க்கு தான் நமக்கு மேலே வரும் ஸோ இங்கே டார்க் எல்லோ கலர் இதில் வச்சுப்போம் அந்த கலர் ஏசன் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால அது அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முதல் இப்போ கலர்ஸ்லாம் நம்ம வந்து செட் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் வேணும் இந்த இமேஜ் இருக்கு இல்லையா இந்த இமேஜ் லோகோ இமேஜ் வேணும் தென் இந்த இமெயிலுக்குரிய இந்த சிம்பிளும் இந்த பாஸ்வேர்டுக்குரிய சிம்பலும் வேணும் ஸோ அதுவும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணால் இமேஜ் எங்கே போய் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த லோகோக்குரிய இமேஜ் வந்து மிப் மேப் இமேஜ் வந்து மிப் மேப்ன்ற ஃபோல்ட்ரு கண்டரில் நம்ம போட போகிறோம் இதுக்கு இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி இருக்கிற இமேஜை வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே மிப் மேக்குள்ளே நம்ம இப்போ சிக்ஸ் டைமில் இருக்குது பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைப்ஸில் ஃபோல்டர் இருக்கும் இப்போ இதுக்கு ஃபைவ் டைப்ஸில் லோகோ சைஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைஸ்லேயும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம் ஒரே ஒரு சைஸில் வச்சுருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோல்டரில் மேக்ஸிமம் ஹெச்டிபியை யூஸ் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த லோகோவை போட்டுக்கோங்க இப்போ லோகோ வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமெயில் ஐக்கானும் அந்த பாஸ்வேர்டுக்குரிய அந்த லாக் சிம்பிள் எடுத்து வரப்போகிறோம் இது ரெண்டையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இமேஜாயில் நம்ம வந்து வெக்டாரா யூஸ் பண்ணிக்கலாம் வெக்டார் எங்கே இன்சர்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ட்ராவபிள் பில் இருக்கு இல்லையா ட்ராவபிளில் போயிட்டு போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூன்னு இருக்கும் ஸோ அந்த நியூவில் போய் வெக்டார் அசெட் வெக்டார் அசெட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் வெக்டார் அசெட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த வெக்டார் செட்டில் நம்ம போய் என்ன டைப்பில் நம்ம இமேஜ் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம் ஸோ இமெயில் அப்படின்னு சர்ச் கொடுத்திங்கன்னா இந்த இமெயிலோட ஐகான் கான் கிடைக்கிதா இதை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம் இந்த ஐ நமக்கு எந்த ஐ வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் இமெயில் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்றோம் இப்போ என்ன சைஸ் வேணும் உங்களுக்கு வித் அண்ட் ஹைட் என்ன வேணும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கலர் என்ன கலர் வேணும் உங்களுக்கு இப்போ பிளாக் கலரில் இருக்குது நம்ம கலர் வேணும்னாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிக்ஸ் இப்போ ஒயிட் வேணும்னா ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணி இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா இந்த ட்ராபில் இது வந்து சேவ் ஆகும் இந்த ப்ளேஸில் ஸோ இப்போ நேம் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே போய் நேமும் நம்ம மாற்றிக்கலாம் ஐசி இமெயில் அப்படின்றத ஐசி இமெயில் அப்படின்னு அதை ஐக்கான்னு கொடுத்துட்டோம் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்றோம் இப்போ இங்கே போய்ட்டும் நீங்கள் போய் இப்போ வேணும்னாலும் நமக்கு வந்து சைஸ் வித் ஹைட் மாற்றினாலும் வித் அண்ட் ஹைட் மாற்றிக்கலாம் கலர் வேணும்னாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போயிட்டு இப்போ நியூவில் போய் இன்னொரு வெக்டார் என்ன வெக்டார் அப்படின்னா நம்ம இந்த வெக்டார் செலக்ட் பண்ண போகிறோம் ஐ மீன் இப்போ இப்போ வந்து பாஸ்வேர்டுக்குரியது ஓகேங்களா பாஸ்வேர்டுக்கு அது வந்து லாக் மாதிரி இருக்கா ஸோ லாக் சிம்பல் இதாக இருக்கா இந்த வெக்டார் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம நேம் மாற்றிக்கலாம் ஐசி பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் என்ன கலர் வேணுமோ அதை கலர் சேம் ஒயிட் கலரே இருக்குன்னா ஒயிட் கலரே யூஸ் பண்ணிட்டோம் இப்போது ரெண்டு ஐசி பா இமெயிலுக்கும் இந்த லாக்கு அட் தென் லோகோ மூணுக்குமே நம்ம இமேஜ் ப்ராசஸர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ டிசைனிங்குக்குள்ளே போயிடலாம் டிசைனிங்குள்ள போனது இதுக்கு மேலே வந்து நம்ம ரூட்டில் என்ன செட் பண்ண போகிறோம் பிளாக் கலர் செட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ பேக்ரவுண்ட் பிளாக் இந்த கலர் எப்படி இந்த ஸ்டார்ட் எக்ஸாம்பிள் ஃபைலில் இருக்கிற கலர் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போய்ட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் போய்ட்டு அட் கலர் கொடுத்தாலும் இல்லை நேம் டைப் பண்ணிங்கன்னா நம்ம அந்த கலர்ஸ்டார்ட் எக்ஸாம்பிள் ஃபைலில் கொடுத்துருந்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பிளாக்னு வந்து செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வியூ செட் பண்ண போகிறோம் இமேஜ் வியூ இமேஜ் வியூ வந்துட்டு எவ்வளோ சைஸ் வேணும் இப்போ ரேப் கண்டென்ட்னா நான் ரேப் கண்டென்ட் ரேப் கண்டென்ட் ரேப் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதிலே இருக்கும் மேட்ச் பேரண்ட் அண்ட் தென் ரேப் கண்டென்ட் அப்படின்ட்டு இருக்கும் இப்போது ரேப் கண்டென்ட்னா என்ன அப்படின்னா நம்ம உள்ள கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்து ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் ஸோ அதுதான் ரேப் கண்டென்ட் இப்போ மேட்ச் பேரண்ட் அப்படின்னா இந்த பே நம்மளோட பேரண்ட் இப்போ இந்த இமேஜ் வியூவோட பேரண்ட் எதுனா இதுதான் இதோட பேரண்ட் ஸோ இப்போ நீங்கள் மேட்ச் பேரண்ட்டு கொடுத்துட்டீங்க இங்கே வந்து நம்ம மேட்ச் பேரண்ட் நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த பேரண்ட்டுக்கு எவ்வளோ ஹெட் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்களேன் இப்போ கண்ணன் கொடுத்துட்டு எஸ்ஆர்சி சோர்ஸ் சோர்ஸ் இமேஜ் வியூவுக்கு எப்படி இமேஜ் செட் பண்ணணும்னா சோர்ஸில் தான் செட் பண்ணணும் ஸோ அண்ட் இதில் வந்துட்டு இப்போ எஸ்ஆர்சி சோர்ஸுன்னு போட்டு நம்ம இப்போ லோகோ போட்டிருக்கோம் இல்லையா மிப் மேப்பில் ஸோ மிப் மேப் பண்ணஸ்கோ ஸ்கோர் லோகோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ரேப் கண்டென்ட் கொடுத்துருக்கனால அது எவ்வளோ அது ஒரு சைஸ் ஆட்டோமேட்டிக்காக சைஸோ அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும் இதே இது நான் மேட்ச் பேரண்ட் இப்போ நான் வித்து மட்டும் மேட்ச் பேரண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வித்து மட்டும் மேட்ச் பேரண்ட் கொடுத்தனா அந்த வித்து அந்த லே வுட்டுக்கு அதோட ரூட்டுக்கு எவ்வளோ வித்தோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எடுத்துட்டு வித்து ஃபுல்லாக செட் ஆகிருக்கு தென் இப்போ ஹைட்டும் நான் மேட்ச் பேரண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபுல்லாக அதுக்கும் இதோட கூட வித்து எவ்வளோ ஹைட் வித்து செட் பண்ணியிருக்கோமோ எடுத்துக்கும் இன்கேஸ் இந்த மேட்ச் பேரண்ட்னு கொடுப்போம் இல்லை ரேப் கண்ட்னு கொடுக்கும் இல்லையா இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது ஃபில் பேரண்ட் ஃபில் பேரண்ட்னாலும் அப்படி தான் இந்த பேரண்ட் எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லாக இருக்கும் பட் அது வந்து இப்போது ஃபில் பேரண்ட் பதில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறோன்னா மேட்ச் பேரண்ட் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் மேட்ச் பேரன்ட் கொடுத்துட்டீங்க இந்த வித்து ஹைட் இந்த அவுட்டோட வித்து ஹைட் வந்து நம்ம இப்போ ஸ்டாட்டிக்காக ஐ மீன் ஸ்ட இதுதான் ஸ்டாட்டிக் வித்துன்னு சொல்லுவோம் ஸ்டாட்டிக்காக நம்ம வந்து நம்மளாக ஒரு வித்து ஹைட் கொடுத்துக்கோனா பாருங்களேன் இப்போ நீங்கள் மேட்ச் பேரன்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எவ்வளோ வித்தோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுது இதுதான் இது மூணு டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேட்ச் பேரண்ட் அப்புறம் ரேப் கண்டென்ட் தென் நம்ம ஸ்டாட்டிக்காக எனக்கு எவ்வளோ வித்து வேணும் ஹைட் வேணும்னு சொல்லி நம்மளாவே நம்பர்ஸில் நம்ம கொடுக்குறது ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இதுக்கு வந்து நம்மளாகவே நம்பர்ஸில் ஒரு ஹைட் கொடுத்துக்கலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி டிபியில் வச்சுக்கலாம் டிபி இப்போ இதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டிபி டிஐபி எஸ்பி பிக்சல் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இப்போ டிபி அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கோங்களேன் ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும் ஒன் டிபி ஈக்வல்டு இப்போ ஹெச்டிபிஐ ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ஒன் டிபி ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிக்சல்ஸ் எம்டிபிஐ ஸ்கிரீன்ஸ்னால் ஒன் டிபி ஈக்குவல் டு ஒன் பிக்சல் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டைப்ஸில் ஸ்க்ரீன் சைஸஸ் இருக்குது அது தான் எதுவும் நம்ம ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் கொடுக்குறோம் ஹெச்பிஐ எம்டிபிஐ எக்ஸ் எஸ்டிஐ எக்ஸ் எக்ஸ் ஹெச்டிபிஐ ட்ரிபிள் எக்ஸ் ஹெச்டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ்க்கும் நம்மளோட வந்து வேரி ஆகும் டிபின்னு கொடுக்கும்போது அந்த ஃபிக்ஸல்ஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம ஃபிக்சல்ஸ் கொடுக்காம மோஸ்ட்லி வித் அண்ட் ஹைட் செட் பண்ணுறதுக்கெலாம் டிபி யூஸ் பண்ணிக்கலாம் டிபி யூஸ் பண்ணிக்கலாம் டென்சிட்டி ஃபிக்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த எஸ்பின்றது எதுக்கு யூஸ் பண்ணோம் டெக்ஸ்ட்டோட சைஸ் நம்ம எங்கெல்லாம் கொடுக்குமோ அதுக்கு வந்து சென்சிட்டிவ் ஃபிக்சல் ஸோ அதுக்கு வந்து எஸ்பி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஒன் ஃபிஃப்டியில் வித்து கொடுத்துருக்கேன் ஹைட் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் அதே ஒரு ஒன் ஃபிஃப்டி டிபியில் நான் ஹைட் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ எனக்கு இந்த லோகோ வந்துருச்சு லோகோவை நம்ம டிசைன் பண்ணிட்டோம் லோகோ இங்கே டிசைன் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்புட் பாக்ஸ் பண்ணணும் இந்த இருக்கு இல்லையா நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த இன்புட் பாக் டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ பாக் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இன்புட் பாக்ஸ்க்கும் இன்புட் பாக்ஸோட நேம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா எடிட் டெக்ஸ் அதோட காம்போனன்ட் நீங்கள் எதுவுமே பண்ண வேணா ஜஸ்ட்டு போய்ட்டு லெஸ் தன் சிம்பிள் போட்டு எந்த காம்போனன்ட் உங்களுக்கு தெரியலனா கூட கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுக்குனிங்கன்னா ஐ மீன் இந்த மாதிரி சஜஷன் வரல அப்படின்னா நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணலாம் அந்த மாதிரி சஜஷன் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போய் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுக்கினீங்கன்னா இந்த சஜஷன் பாக்ஸ் கீழே ஓப்பன் ஆகும் இதில் போய் என்ன காம்போனண்ட்டோ அதோட நேம் வந்து நீங்கள் அப்படியே இப்போ ஸ்க்ரால் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ நேம் தெரிஞ்சதுன்னா அந்த நேமை லைட்டாக ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் எப்பவுமே வந்து கேப்ஸில் இருக்கணும் ஸோ கொடுத்தோன்னே எடிட் டெக்ஸ்ட் வந்துருச்சா காம்போனட் நேம் வந்துடும் வித் அண்ட் ஹைட்டுன்றது மேண்டட்ரி ஒன் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக வித்தும் ஹைட்டும் நம்ம செட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட் நம்ம கொடுத்துட்டோம் வித் அண்ட்ன் ஹில் பார்த்திங்கன்னா மேட்ச் பேரண்ட் இப்போ எனக்கு வந்து இது ஃபில் ஐ மீன் ஃபுல்லாக வேணும் இந்த ஸ்க்ரீனுக்கு ஃபில் ஆகிற மாதிரி வேணும்னா மேட்ச் பேரன்ட் கொடுத்துக்கிறேன் ஹைட் வந்து இப்போ நான் ஸ்டாட்டிக்காக ஒன்று கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி டிபி எனக்கு போதும் அப்படின்னா ஃபார்ட்டி டிபின்னு கொடுத்துறேன் இங்கே பாருங்கள் ஃபார்ட்டி டிபி கொடுத்தா அந்த ஃபார்ட்டி மட்டும் எடுத்துக்கும் ஸ்க்ரீனில் எவ்வளோ ஃபார்ட்டி டிபியோ ஸோ அந்த அளவுக்கு மட்டும் ஹைட் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போகிறோம்னா இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டு கலர் செட் பண்ண போகிறோம் இப்போ டெக்ஸ்ட் கலர் என்ன கலர் வேணும்னா எனக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டில் கொடுங்க டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டில் செட் பண்ணிட்டோம் தென் அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டு கலர் ஒயிட் செட் பண்ணிட்டோமா இப்போது டெக்ஸ்ட்டு செட் இப்போ வித் கொடுத்துட்டோம் ஹைட் கொடுத்துட்டோம் டெக்ஸ்ட்டு கலர் கொடுத்துட்டோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த காம்பொனண்ட் இருக்குது பட் நமக்கு எதுவுமே தெரியலை பாருங்களேன் இந்த காம்போனண்ட்டை என்னை டிசைனில் போய் காமிக்கிறேன் இந்த காம்போனண்ட் டெஸ்ட் செட் பண்ணியிருக்கேன் இதோட லே அவுட்டில் தெரியுது க்ளிக் பண்ணால் தான் தெரியுது பட் தெரியல அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிடுவோம் இதுக்கு இப்போ பேக்ரவுண்ட் இந்த காம்பவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நமக்கு வேணும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த இந்தாருக்கு பார்த்திங்களா ஒரு கார்னர் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்புறம் இந்த பேக்ரவுண்டை நம்ம டிசைன் பண்ணணும் இது வந்து கஸ்டமைஸ்டு காம்போனன்ட் ஓகே ஐ மீன் கஸ்டம் டிசைன் இது வந்து கஸ்டமைஸ் காம்போனில் இது வந்து கஸ்டமாக நம்ம கொடுத்துருக்க ஒரு டிசைன் ஒரு எக்ஸம்பல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ட்ராவபிள் அப்படின்றதுல தான் இந்த கஸ்டம் எக்ஸமல்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம் ஸோ அதனால் இப்போ கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஒரு நியூ டிராவபுள் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம் டிராவபுள் ரிசோர்ஸ் ஃபைல் இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஒரு எடிட் பாக்ஸ்க்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இதுக்கு நேம் வந்து எடிட் பிஜி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் எடிட் பிஜின்னு வச்சுட்டோம் ஸோ இங்கே என்னென்னா ரூட் எலமெண்ட் வந்து ஷேஃப் கொடுக்கணும் ஷேப் எடிட் பிஜி ஷேஃப்னு செட் பண்ணிட்டோமா ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இங்கே நமக்கு வந்து இந்த ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும் இந்த ஃபைலில் போயிட்டு சேஃப் நம்ம என்ன சேஃப் வேணும் இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் வேணும் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து அது ஃபுல்லாக பிளாக் கலர்லேயே தான் இருக்குது அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால எனக்கு சாலிடில் போயிட்டு இதுக்கு வந்து ஃபுல் கலர் ஒரே ஒரு கலர் தான் செட் பண்ண போறோன்னா சாலிட் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம் சாலிடில் போயிட்டு பேக்ரவுண்டில் நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் கலரே செட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு கலர் ட்ரான்ஸ்பரண்ட் அதாவது ட்ரான்ஸ்ஃபரண்ட் காரனா பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கும் அந்த கலர் அப்படியே அது எடுத்து யூஸ் பண்ணிக்கும் அதுதான் இந்த இதுக்குரிய பேக்ரவுண்ட் கலர் நமக்கு என்னென்னா இந்த இதில் டிசைனில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் மட்டும் ஐ மீன் இந்த பேக்ரவுண்டில் ஒரு பார்டர் இருக்குதுல்லே அதை வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பார்டர் மட்டும் ஒரு ஒயிட் கலரில் வந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்டருக்கு நாலு பக்கம் ஒரு சின்ன கார்னர் செட் பண்ணணும் ஸோ அதனால் அந்த பார்டரோட நேம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கே ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் ஸ்ட்ரோக் என்ன கலரில் வேணும்னா நம்ம அந்த ஒயிட் கலர் கொடுத்தோம் இல்லையா இங்கே வந்து ஒயிட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா கலர்லேருந்து ஒயிட் கலர் எடுத்துக்கலாம் அப்புறம் வித்து எவ்வளோ வேணும் வித்து வந்து ஒரு ஒன் டிபி வேணும்னா வித் ஒரு ஒன் டிபின்னு சொல்லி வித்து கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ கொடுத்தோன்னே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நமக்கு டிசைன் தெரியும் ஐ மீன் நம்ம இங்கே எல்லாம் டிரான்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும் இது வந்து ஒன் டிபி கொடுத்துருக்கனால நமக்கு தெரியலை இன்கேஸ் இது ஒரு டென் டிபின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தெரியுதா நம்ம என்ன டிசைன் பண்ணிக்கலோ அது தெரியுதா ஸோ இதை வந்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம் ஒன் டிபின்னு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொன்று என்ன வேணும் கார்னர் வேணும் இங்கே உங்களுக்கு டென் வச்சு கார்னர்லாம் செட் பண்ணியே காமிக்கிறேன் சாரி ஓ கொடுத்துருக்கேன் இங்கே டென் கொடுத்துட்டேன் இப்போ பாருங்களேன் எல்லாமே இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்கா இதுக்கு வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் கார்னர் செட் பண்ண போகிறோம் கார்னர்னு போட்டு இது பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு டாப் ஏதாவது ஒரு பக்கம் வேணும் இல்லை ரெண்டு பக்கம் வேணும் அது மூணு பக்கம் வேணும்னா அந்த மாதிரி தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம் எனக்கு நாலு பக்கமே மொத்தமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் ஆண்ட்ராய்ட் ரேடியஸில் போயிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் ரேடியஸில் நாலு பக்கமே இப்போ ஒரு டென் டிபி போது எனக்கு கார்னர்னால் டென் டிபி கொடுக்குறோம் நம்ம இப்போ கார்னர் கொடுத்ததும் பாருங்கள் அழகான டிசைன் வந்து கார்னர் மட்டும் மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதை டிபி மாற்றிக்கிறோம் இப்போ மெயின் ஆக்டிவிட்டி இப்போ இங்கே போயிட்டு நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேக்ரவுண்டில் கலர் செட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுக்கு பேக்ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல வந்து செட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது கலர் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ட்ராவபிளில் இருக்கிற அந்த ட்ராவபிள்ன்ற ஃபோல்டர் கண்டரில் இருக்கிற எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம என்ன நேம் வச்சோம் எடிட் அண்ட் ஸ்கோர் பிஜின்னு வச்சோமா ஸோ எடிட் அண்ட் ஸ்கோர் பிஜின் நான் கொடுத்துட்டேன் இங்கே பாருங்களேன் இப்போது நமக்கு இந்த டிசைன் வந்துருச்சு இப்போ அந்த எடிட் பாக்ஸோட டிசைன் நமக்கு நல்லா நீட்டாக தெரியுதா எடிட் பாக்ஸோட டிசைன் நம்ம இங்க எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடிட் box இங்கே வச்சுட்டோம் தென் நமக்கு என்ன வேணும் இந்த எடிட் பாக்ஸை இப்போ இந்த டிசைன் வச்சுட்டோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அட்டுன்ற ஒரு இமெயில் symbol நமக்கு வேணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம symbol இங்கே இந்த இமெயிலோட ஐக்கான எடுத்து வச்சுட்டோம் இப்போ இந்த எடிட் பாக்ஸ்லேயே நம்ம அந்த இமேஜையும் சேர்த்து வைக்கலாம் அதுக்கு என்னென்னா ட்ராவபிள் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது லெஃப்ட் சைடில் வேணும்னா ட்ராவபிள் ஸ்டார்ட் இதே இது எனக்கு ரைட் சைடில் வேணும்னு வச்சுக்கோங்களேன் ட்ராவபிள் எண்ட் அதாவது ஸ்டார்ட்னா லெஃப்ட்னு இருந்தது முன்னாடி ட்ராவபிள் லெஃப்ட் அண்ட் ட்ராவபிள் ரைட்டுன்னு இருந்தது இப்போ வந்து நியூவாக இருக்கிற இந்த ஓஎஸ் வேர்ஷனில் வந்து அதை ஸ்டார்ட் அண்ட் எண்டுன்னு மாற்றிட்டாங்க லெஃப்ட் சைடில் வேணும்னா ஸ்டார்ட் ரைட் சைடில் வேணுணா எண் இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் வேணும் இல்லையா அதனால் ட்ராவபில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் ட்ராவபிள் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன நேம் வச்சுருந்தோம் ஐசிஇமெயில் அதை வந்து டைப் பண்ணிங்கன்னால் அந்த ஐசிஇமெயிலுன்றது நமக்கு வந்துடும் இங்கே பாருங்களேன் டிசைனில் வந்து நமக்கு தெரியும் இந்த இருக்கா இப்போது நம்ம ட்ரா அந்த இமேஜ் வந்து செட் பண்ணிவிட்டோம் இப்போ செட் பண்ணிட்டோமா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்களேன் அது என்ன ஒட்டிகிட்டி இருக்கா ஐ மீன் லெஃப்ட் சைடில் அப்படியே போய் ஜாயிண்டாயிருக்கு அந்த டிசைனோட சேர்ந்துருக்கு அட்டாச் ஆகிருக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ஸோ இந்த ஸ்பேஸ் வேணும்னா இதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா நம்ம இந்த காம்பௌனட்டுக்குள்ளே நம்ம ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம் காம்பௌனட்டுக்குள்ளே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் ஆக்சுவலி இது எடிட் பாக்ஸில் இருக்குது இது கண்டென்ட்டு தான் இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பேடிங் யூஸ் பண்ணணும் இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் ஸ்பேஸ் வேணும்னா பேடிங் ஸ்டார்ட் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் ஒரு டென் வேணும்னா டென் டிபி கொடுத்துருவேன் இதே மாதிரி எனக்கு ரைட் சைடில் ஏன்னால் நம்ம லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் விடணும் ரைட் சைட்லேயே கண்டிப்பாக ஸ்பேஸ் வேணும் நம்ம லெட்டர் டைப் பண்ணி போய் முடி இடிச்சிடக்கூடாது மீன் ரைட் சைடில் போய்ட்டு அப்படியே அதுக்கு ஓவர் கம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதனால அங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ ரைட் சைடில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடுறேன் பேடிங் ஸ்டார்ட் அண்ட் பேடிங் எண்டுக்கு ரைட் சைட்லேயே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோமா இன்னும் இந்த ஸ்க்ரீன் இந்த ஒரு ட்ரா இதில் நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே இமெயில் ஐடின்னு டைப் பண்ணியிருக்காங்க இங்கே இமெயில் ஐடின்றது டிஃபால்ட்டாக ஷோ ஆயிருக்கு பாருங்களேன் நம்ம டைப் பண்ணும்போது அது போயிடும் அதுக்கு முன்னாடி அந்த இமெயில்கிறது யூஸருக்கு ஷோ ஆகிருக்கும் ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஹிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யூசர் கொடுக்குற ஹிண்ட் இங்கே வந்து நீங்கள் இமெயில் டைப் பண்ணணும் யூசர் கொடுக்குற ஹிண்ட்டு அப்படின்னா நம்ம என்ன இப்போ என்ன பண்ணணும் ஹிண்ட்டு செட் பண்ணணும் ஸோ ஹிண்ட்டு ஹிண்ட்டுன்னு செட் பண்ணிவிட்டு ஹிண்ட் என்ன வேணும் இமெயில் இமெயில் அண்ட்ரஸ்கோ ஐடி ஸோ ஹிண்ட் வந்து இங்கே செட் பண்ணிட்டோம் இமெயில் அண்டர் ஸ்கோர் ஐடினு சொல்லி ஹிண்டு செட் பண்ணிட்டோம் இப்போ ஹிண்ட்டு வந்து நமக்கு இங்கே தெரியல பார்த்தீங்களா ஏன்னா ஹிண்ட்டோட டிஃபால்ட் கலரே ஒரு பிளாக் ரிலேட்டடான கலர்ஸ் தான் இருக்கும் ஸோ அப்படின்னா நம்ம ஹிண்டுக்கு கலரும் செட் பண்ணணும் அதுக்கு எப்படி கலர் செட் பண்ணுறது இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் செட் பண்ணோம் டெக்ஸ்ட் கலர்னு கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ஹிட்டுக்கும் கலர் எப்படி செட் பண்ணோம்னா ஹிண்ட்டு கலர் அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்களேன் ஹிண்டுன்னு இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஹிண்டு கொடுத்தீங்கன்னா திரும்ப நீங்கள் ஹிண்டுன்னு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம் டெக்ஸ்ட் கலர் ஹிண்ட் இதுக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அந்த ஒயிட் கலரை செட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம செட் பண்ணதும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இமெயில் ஐடின்னு நமக்கு விசிபிள் ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்த இமெயில் ஐடி பாருங்களேன் அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐக்கானோட சேர்ந்து ஒட்டிகிட்ருக்கு ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் அதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் இந்த ட்ராவபிள் இது வந்து டிராவபில் சாப்பிட்டீங்க இமேஜ் தானே அதோட ஒட்டி இருக்கிறதுனால டிராவபில் பேடிங் ஓகேவா இந்த இமேஜை விட்டு எனக்கு ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா ட்ராவபிள் பேடிங் கொடுத்து அதுக்கு ஒரு டென் டிபி இப்போ எதுக்கு டென் டிபி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அழகாக விளையாச்சா டென் டிபினா பிஃபோர் டென் டிபி இருக்கனால இந்த ரெண்டு கடையில் ஒரு ஸ்பேஸும் டென் டிபி இருக்கணுங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் டென் டிபி இல்லை அது கம்மியாக கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இமெயில் ஐடின்றதை நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா இந்த டிசைன் இப்போது இந்த எடிட் பாக்ஸோட டிசைனை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் என்ன இருக்குன்னா இங்கே நெக்ஸ்ட்டு இந்த பாஸ்வேர்டோட டிசைன் வைக்கணும் இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் மேட்ச் பேரண்ட் சேம் ஃபார்ட்டி டிபி கொடுத்துட்டோம் டெக்ஸ்ட்டு கலர் ஒயிட் நம்ம ஒன்று மிஸ் பண்ணிவிட்டோம் இல்லையா டெக்ஸ்ட்டு சைஸ்னு ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா டெக்ஸ்ட்டு சைஸ் கொடுத்துடலாம் டெக்ஸ்ட்டுக்கு இந்த மேலே உள்ளதுக்கும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டோட சைஸ் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ டெக்ஸ்ட்டுக்கு சைஸ் சைஸ் நான் சொன்ன மாதிரி எஸ்பியில் கொடுத்துருவோம் டெக்ஸ்ட்டு சைஸ் அதுக்கப்புறமா இதுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து எடிட் பிஜி அது நெக்ஸ்ட்டு வந்து ட்ராபிள் ஸ்டார்டில் போயிட்டு அந்த லாக் இமேஜ் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுக்கு என்னென்னா ஐசி லாக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தியா ஐசி பாஸ்வேர்டு சாரி ஐசி பாஸ்வேர்ட் அதுக்கு ட்ராவில்க்கு பேடிங் கொடுக்குறோம் தென் நமக்கு ஹிண்ட்டு செட் பண்ணுறோம் ஹிண்ட்டுக்கு கலர் கொடுக்குறோம் ஒயிட் இப்போ நம்ம அங்கே ஒயிட்டுன்னு யூஸ் பண்ணதுனால பாருங்களேன் எல்லா எவ்வளோ ப்ளேஸஸில் ஒயிட் கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே செட் பண்ணியாச்சு ஸோ அதில் செட் பண்ண எல்லாத்தையும் இங்கே செட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த இமெயிலும் இந்த பாஸ்வேர்டை ரெண்டு ஃபீல்டுமே ஒன்றோட ஒன்று இருக்கு ஓகேவா ரெண்டும் மெர்ஜான மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கா ஸோ ரெண்டுமே அட்டாச் ஆகியிருக்கு இதை நம்ம ஸ்லிட் பண்ண போகிறோம் இப்போ அதே மாதிரி தான் அந்த லோகோ இதுவும் கொஞ்சம் இருக்குது ஸோ அப்படின்னா அந்த லோகோக்கு இதுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்லிட் பண்ண போகிறோம் இப்போ அந்த லோகோவுக்கு இதுக்கு என்ன கொடுத்துடலாம் டாப் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏன்னா கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் வேணும் இல்லையா ஒரு எயிட்டி டிபி கொடுத்துக்கலாம் எயிட்டி டிபி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது எயிட்டி டிபி பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த பாஸ்வேர்ட் இந்த பாஸ்வேர்டுக்கு நம்ம எவ்வளோ டாப் கொடுக்க போகிறோன்னா ஒரு சிக்ஸ்டீன் டிபி கொடுப்போம் சிக்ஸ்டீன் டிபி கொடுத்துட்டோம் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்டீன் டிபி இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இதுவும் பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு கீழே நம்ம இன்னொன்று என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் பட்டன் மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் பாருங்கள் என்னென்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த லாகின் ஸ்க்ரீனோட பட்டன் எடுத்துகிட்டு வரணும் இந்த பட்டன் நம்ம எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த பட்டனை நம்ம வந்து வாங்கிக்க போகிறோம் சேம் அதே பட்டன்ற ஒரு காம்போனண்ட் மேட்ச் பேரண்ட் வித் ஹைட் வந்து நம்ம ஃபார்ட்டி அந்த இது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் டிபின்னு கொடுத்துக்கிடுவோம் பட்டனுக்கு டெக்ஸ்ட்டு வந்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் லாகின் டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நம்ம அவங்க கொடுத்து அந்த பிளாக் கலர் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது வந்து ஒ இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து டாப் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டிபி கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டனோட டெக்ஸ்ட்டு சைஸு டெக்ஸ்ட் சைஸ் அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் எஸ்பி இது வந்து பட்டன் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணுங்க டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் செட் பண்ணிக்கலாம் இப்போ போல்டு இட்டாலிக் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டைல் வேணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்னென்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம் டெக்ஸ்ட் ஸ்டைலில் போல்டாக இருக்கணும் கொஞ்சம் எனக்கு இட்டாலிக்காக வேணும் அப்படின்னா போல்டு ஒரு வெர்டிகல் லைன் ரெண்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டைலு இந்த மாதிரி ரெண்டு அப்ளை பண்ணிக்கலாம் போல்டு போல்டு போட்டு ஒரு வேர்ட்டிக்கல் லைன் போட்டு இட்டாலிக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போது நம்ம இதுக்கு ஸ்டை செட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வேணும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும் ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் இதில் பாருங்களேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்பில் என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி இருந்ததில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருந்துச்சு நம்ம மேலெல்லாம் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிட்டோம் ஆனால் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பாருங்களேன் இதுக்கு டீஃபால்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுத்தாச்சு இதுக்கு வந்து எதுவுமே வேணா சாலிடில் போய் ட்ரான்ஸ்பரன் கொடுத்துட்டோம் ஆனால் இங்கே பாருங்களேன் ரெண்டு டூ கலர்ஸ் இருக்குது ஸ்டார்ட் அண்ட் எண்டில் ஒரு கலர் இருக்குது சென்டரில் ஒரு கலர் இருக்குது இதோட நேம் என்ன இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராடியண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கலரை வந்து கிராடியண்ட் இப்போது அதே மாதிரி தான் போய் நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய் ஒரு ட்ராவபிள் ரிசோர்ஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம் இந்த ஃபைல் க்ரியேட் இந்த ஃபைலில் என்னென்னா இப்போது நம்ம எதுக்கு என்ன பட்டன் பிஜின்னு நேம் வச்சுப்போம் பட்டன் பிஜி இங்கே செலக்டாக இருக்குது ஷேஃப்னு மாற்றிட்டு ஸோ இங்கே என்ன கொடுத்துருனா ஓகே கொடுத்துருவோம் ஓகே கொடுத்தோன்னே தென் அதே நம்ம பண்ண சேம் ப்ராசஸ் தான் ஷேஃபில் போயிட்டு ரெக்டாங்கிள்னு கொடுத்துட்டோம் திரும்ப இங்கே கீழே வந்து அப்போ எனக்கு ஒரு கலர் வேணும்னா நம்ம சாலிட்னு கொடுத்தோம் இப்போ எனக்கு மல்டிப்புள் கலர்ஸ் வேணும்னா இதோட நேம் என்ன சொன்னோன்னா கிராடியண்ட் ஸோ கிராடியண்ட் போனீங்கன்னா த்ரீ கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் கலர் எண்ட் கலர் சென்ட்ரு கலர் மூணு கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆங்கிள் கொடுக்கலாம் எந்த டை என்னென்ன டைப்ஸில் வேணும் அப்படின்ற மாதிரி ஆங்கிள்ஸ் கொடுத்துக்கலாம் கிராடியண்ட்டுக்கு டைப் இருக்குது நிறையா இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த த்ரீ கலர்ஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் ஆண்ட்ராய்டோட ஸ்டார்ட் கலர் ஸ்டார்ட் கலர் நம்ம நம்ம டார்க் கலர் டார்க் கலருக்கு நம்ம ஒன்று செட் பண்ணால கலர் பிரைமரி டார்க் அதே மாதிரி சென்ட்ரு கலர் சென்ட்ரு கலருக்கு நம்ம அந்த லைட் கலர் வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து என்னென்னா கலர் ப்ரைமரி தென் டார்க் அது வந்து எண்டு கலர் எண்டு கலரும் அந்த சேம் டார்க் கலர் கொடுத்தனால கலர் பிரைமரி டார்க் இப்போது கலர் பிரைமரி ஸ்டார்ட் ஸ்டார்ட் கலர் கொடுத்துட்டோம் எண் கலர் கொடுத்துட்டோம் சென்ட்ரு கலர் மூணு கலருமே கொடுத்துட்டோம் நமக்கு பட்டன் ரெடி ஆயிடுச்சு இந்த பீஜி ஆனால் இது ஃபுல்லாக பாருங்களேன் ஷார்ப்பாக இருக்கா கார்னர்ஸ்லாம் ஸோ நமக்கு இப்போ கார்னர் வேணும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்னர் போயிட்டு அப்போ கொடுத்த மாதிரி ரேடியஸ் அங்கே டென் டிபி கொடுத்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு டென் டிபி கார்னர் செட் பண்ணிக்கிறோம் ஸோ கார்னர் செட் பண்ணிவிட்டோம் தென் இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பட்டனுக்கு போய் நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம் பட்டனில் சேமாக அதே மாதிரியே பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு அந்த லாக்இன் பிஜி ஸோ நம்ம சாரி பட்டன் பிஜி அந்த நேமை நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிடணும் பட்டன் பிஜின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த லாகின் பட்டனுக்குரிய பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் ஆகிடும் ட்ராஅப்பில் போய் பட்டன் பிஜி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பட்டன் கலர் வந்து செட் ஆகிடுச்சு ஸோ ஓகேவா ஸோ இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு ஃபீல்டு கீழே வைக்கணும் இந்த பாட்டமில் ஒரு ஃபீல்டு இருக்குது அது வைக்கலாம் அதுக்கு முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அலைன் பண்ணிடலாம் பாருங்களேன் லெஃப்ட் ரைட்லலாம் அப்படி எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இப்போ மார்ஜின் நம்ம செட் பண்ணிட்டோம் பேடிங்கும் செட் பண்ணிட்டோம் இப்போ இது எல்லாத்துக்குமே மொத்தமாக நம்ம வந்து எல்லாமே பாருங்களேன் லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயே மொத்தமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ எல்லாத்துமே வந்து நம்ம பே மொத்தமாக வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்தோட ரூட் எது இது தான் அப்படின்னா இதோட கண்டென்ட்ஸ் இதோட கண்டென்ட்டு தான் இது இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடிட்டோட கண்டென்ட்னா அந்த இதுக்குள்ளே இருக்கிற இந்த இமெயில் ஐடி இந்த டெக்ஸ்ட்டு ஸோ இந்த இமேஜியோட கன்டென்ட்னா உள்ள இருக்கிற இந்த லோகோ ஆனால் இந்த இமேஜ் சோர்ஸில் கொடுத்துருக்கலையே அது அதே தான் இந்த லீனியர் லீனியர்லையோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சைல்டு இது எல்லாமே இதோட கண்டென்ட் ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலான்னா பேடிங் செட் பண்ணிடலாம் ஸோ இப்போ பேடிங்னு போயிட்டு ஒரு டுவெண்ட்டி டிபி ஒரு டுவெண்ட்டி டிபி கொடுத்திங்க அப்படின்னா எல்லாமே மொத்தமாக பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்பேஸ் வந்துடும் இல்லை எனக்கு டுவெண்ட்டி விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு தேர்ட்டி டிபி கொடுக்குறோம் ஸோ அழகாக வந்து தேர்ட்டி டிபியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு அலைன்மெண்ட் வந்து நமக்கு மிஸ் ஆகிருக்கு இது மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்குது இதெல்லாம் இப்படி இருக்குது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே அழகாக சென்ட்ரு பண்ணி கொண்டு வரணும் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா கிராவிட்டி ஸோ கிராவிட்டின்றது கிராவிட்டியில் டூ டைப்ஸ் இருக்கணும் லே அவுட் கிராவிட்டி இன்னொன்று கிராவிட்டி லே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா லே மார்ஜின் அண்ட் த பேடிங் பார்த்தோம் மார்ஜின்னா என்ன ஐ மீன் மார்ஜின்னா அந்த லே அவுட்டுக்கு அவுட் சைடில் கொடுக்குறது பேடிங்னா அந்த லே அவுட் கண்டென்ட்டு இன்சைடில் கொடுக்குறது அதே மாதிரி தான் லே அவுட் கிராவிட்டின்னா அந்த ஓவரால் லே அவுட்டே எங்கே செட் பண்ணணும் அப்படின்றதுக்கு கிராவிட்டி அப்படின்னா அந்த லே அவுட்டுக்கு இன்னரில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் அந்த சைல்ட்ஸையோ இல்லை அந்த கண்டென்ட்டுக்கோ கிராவிட்டி கொடுக்குறது ஓகேங்களா அது எந்த பொசிஷனில் வேணும் அப்படின்றது இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இதுக்கு கிராவிட்டி கொடுத்துருவோம் ஓவராலாக கிராவிட்டி கொடுத்து மொத்தமாக இதை சென்டர் பண்ணிட்டோன்னா எல்லாமே இதில் இருக்க எல்லா காம்போனெண்ட்டுமே சென்டராக வந்துடும் இதுக்கு வந்து அவுட்டர் கிராவிட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இதுக்கு கிராவிட்டி கொடுக்காமல் நீங்கள் ஒன்றா இதுக்கு வந்து இந்த இதுக்கு இதை வந்து இப்போ சென்ட்ரு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் லே அவுட் கிராவிட்டி சென்டர்னு கொடுத்திங்கன்னா இப்படி தான் இது மட்டும் சென்டரில் வரும் இந்த கிராவிட்டியில் சென்டரில் வந்திருக்கும் தென் அப்புறம் இதை போயிட்டு ஒன்று ஒன்றா லே அவுட் கிராவிட்டி சென்டர் அந்த மாதிரி திரும்ப போய் இதுக்கும் லே அவுட் கிராவிட்டி சென்டர் இப்போ சென்டர்னால் இது சென்டரில் வரும் இப்போ சென்டர் வேர்ட்டிகல்னா சென்ட்ரு வேர்ட்டிகல் ஸோ அந்த ஸ்கிரீன்க்கே சென்ட்ரு வேர்ட்டிகலா இருக்கும் ஸோ இதுலயும் போய் பாருங்கள் சென்டர் சென்ட்ரு வேர்டிகல் அப்படின்னா ஸோ இது அவ்வளவுதான் இந்த இதில் இதுல ஃபுல்லாக வராது இந்த சென்ட்ரு இதுக்கு சென்டர் வேர்டிக்கல்னால் இந்த டிசைனில் கீழே கீழே டிசைன் இருக்கறனால அது ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்டிகல் அப்படியே நிற்கும் இதே இது சென்டர் ஹரிசாண்டல்னு கொடுத்திங்கன்னா சென்டர் எப்படி செட் அதே மாதிரி சென்டர் ஹரிசாண்டலாக போய் ஹரிசாண்டலில் இந்த ஹரிசாண்டல் பேஸில் சென்டராக போய் செட்டாயிடும் இப்படி ஒன்று ஒன்று நம்ம தனித்தனியாக கொடுத்து இதுக்கு அலைன் பண்ணிட்டு இருந்தால் நீட்டாக வராது ஸோ அதனால தான் நம்ம இதை இது என்ன லீனியர் லீனியரில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அதோட சைல்ஸை ஃபுல்லாக சென்டர் பண்ணுறதுக்கு சென்டர்னு கொடுத்துட்டோன்னா எல்லாமே அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் ஸ்க்ரீனுக்கு சென்டரில் வந்துடும் ஸோ இப்போ எல்லாமே பாருங்கள் ஸ்க்ரீனுக்கு சென்டரில் அழகாக செட் ஆகிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு திங்க் மிச்சம் இருக்கு இல்லையா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த நியூ யூஸர் ரிஜிஸ்டர் நௌ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டை மொத்தமாக இந்த இதே வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ இதுக்கு இதை வந்து லேபிள்னு சொல்கிறோம்ல இது என்ன பார்த்தீங்கன்னா இது இதோடய காம்பவுண்ட் நேம் வந்து டெக்ஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டெக்ஸ்ட் வியூவில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம் ஒரே டெக்ஸ்ட்டில் செட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதை ஹரிசாண்டலை அப்படி ஸ்லிட் பண்ணுறதும் நம்ம பார்த்துலாம் ஓகேங்களா ஒரு ஹரிசாண்டலையோ டிசைனுக்காகவும் நம்ம அதுவும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் வியூவில் வந்து செட் பண்ணிடுவோம் ஸோ இதுக்கு பாட்டம்ல டெக்ஸ்ட் வீணு கொடுத்துட்றோம் இது நம்ம கண்டென்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு மட்டும் போதும் அப்படின்னால ரேப் கண்டென்ட் ரேப் கண்டென்ட் நான் உங்களுக்கு செட் பண்ணிடுறேன் செட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் கொடுக்குறோம் இதுக்கு டெக்ஸ்ட் வந்து என்னென்னா நியூ யூஸர் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம் ஒரு டெக்ஸ்ட் செட் பண்ணிட்டோம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் என்ன கலர் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து எல்லோ கலர் இருக்கு இல்லையா ஸோ எல்லா கலர் எல்லோ டார்க்குன்றதுனால நம்ம அந்த கலர் ப்ரைமரி டார்க்கை வந்து இங்கே செட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ செ இது என்னென்ன ரேப் கண்டென்ட் இப்போ இதில் பாருங்களேன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும்தான் சாரி கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து வித் அண்ட் ஹைட் ரெண்டுமே செட் ஆகிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இது கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு சைஸ் கொடுக்க போகிறோம் சைஸ் வந்து அதே ஒரு ஃபிஃப்டீன் கொடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் எஸ்பி அதுக்கப்புறம் ஸ்டைல் கொடுப்போம் இது கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால டெக்ஸ்ட் ஸ்டை ஸ்டைல் வந்து கொஞ்சம் போல்டாகவும் தென் இட்டாலிக் வேணும்னா இட்டாலிக் இல்லை எனக்கு போல்டு மட்டும் போதுனா ஜஸ்ட்டு போல்டோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ போல்டு மட்டும் போதுனா நம்ம போல்டோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் போல்டாக அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே போயிட்டு ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகியிருக்கு ஸோ அதுக்கு வந்து இதை ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் மார்ஜின் கொடுக்கலாம் மார்ஜின்னு கொடுத்து சிக்ஸ்டீன் டிபி கொடுத்தீங்கன்னா நாலு பக்கமே இன்கேஸ் சின்ன ஸ்ரீ ஸ்கிரீன் ஆச்சுன்னா இது பெரிய டெக்ஸ்ட் ஆகும்போது நாலு பக்கமே ஈக்குவலாக ஸ்லிட் ஆகும் இப்போ மார்ஜின் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கனா இது இத்தினும் ஐ மீன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஹைட்டு யூஸர் கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால இப்போ மார்ஜின் கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு பதில் என்ன கொடுத்துக்கலாம்னா பேடிங் கொடுத்துக்கலாம் இப்போ பேடிங் கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக அந்த நாலு பக்கம் பாருங்களேன் ஸ்பேஸ் வந்து அழகாக செட் இருக்கும் அதே ஆப்ஷன் தான் இருக்கும் இப்போ நம்ம போய் யூசர் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த இதில் எங்கே கிளிக் பண்ணாலுமே ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து ரீடைரக்ஷன் வந்து நடக்கும் கரெக்டாக ஸோ அதனால் இங்கே பேடிங் செட் பண்ணிட்டோம் இவ்வளோ தான் ஸோ இப்போ நம்ம அந்த டிசைனை வந்து நம்ம என்ன டிசைன் பார்த்தோமோ ரூட்டாக அந்த டிசைனை வந்து இங்கே அச்சீவ் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இப்போ ரன் பண்ணி பார்த்தலாம் நம்ம ஆப்பை இப்போ இவ்வளோ ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டோம் நம்ம வந்து ரன் பண்ணுறோம் இதில் இந்த பகுதியில் பாருங்களேன் ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் சாரி என்னென்னா இதுக்கு வந்து ஸ்பேடிங் கொடுக்குறது மிஸ் பண்ணிட்டோம் பேடிங் ஸ்டார்ட் அண்ட் எண் கொடுக்கறது மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால பேடிங் ஸ்டார்ட் நம்ம அது கொடுத்த டென் டிபி தென் பேடிங் எண்டு வந்து ஒரு டென் டிபி கொடுத்தோம்னா அழகான டிசைன் ஸ்லிட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ ஆப்பை வந்து ரன் பண்ணிட போகிறோம் இப்போ நம்ம ஆப் வந்து ரன் ஆகிடுச்சு ரன்னானதும் ஆட்டோமேட்டிக்காக எமிலேட்டில் அந்த ஸ்க்ரீன் லான்ச் ஆகிருக்கு ஸோ நம்ம நம்ம ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ரன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு ஒன்னே ஒன்று மிஸ் ஆகுது என்ன இங்கே மேலே பாருங்களேன் இந்த லாகின் அப்படின்ற ஒரு பார் வருது இதோட நேம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது வந்து என்னென்னா ஆக்ஷன் பார் நமக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த ஆக்ஷன் பார் வந்து தேவையில்லை ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆக்ஷன் பாரை ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ரொம்ப வே இருக்குது ஸோ நம்ம ஈஸியான ஒரு வே பண்ணிக்கலாம் என்ன வேணால் இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் போய்ட்டு இந்த இதில் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஆப் காம்பேட் ஆக்டிவிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா ஆக்ஷன் பார் வரும் இதுக்கு பதிலாக ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எங்கே வந்து அந்த பார் தேவையில்லையோ அந்த இதுக்கு இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து அந்த பார் வந்து போயிடும் அந்த ஸ்க்ரீனில் ஸோ இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணிடலாம்னா மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ரீரன் பண்ணி விட்டுறோம் சரி பார்த்திங்களா அந்த ஆக்ஷன் பார் வந்து போயிடுச்சு அவ்வளோதான் ஆப் காம்பேட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பார் வந்து நமக்கு வராது ஸோ இப்போது நமக்குரிய எல்லா டிசைனையும் அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த இதுக்கு வந்து வேர்ட்டிக்கலில் பார்த்தோம் இல்லையா இப்போ ஹரிசாண்டலில் இந்த ஸ்க்ரீனை பார்த்தலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இது அழகாக இதுக்கும் அச்சீவ் ஆகிடுச்சு இப்போ இதை மட்டும் உங்களுக்கு ஹரிசாண்டலை பண்ணி காமிக்கிறேன் எப்படி நம்ம ஹரிசாண்டலை பண்ணணும்னா ஹரிசான்ட ஸ்க்ரீன் டிசைனும் நம்ம பார்த்துன்றதுக்காக இப்போ இந்த ஃபுல் லே அவுட்டுமே வேர்டிக்கல் இருக்கணும் ஏன்னா எல்லாமே வெர்ட்டிக்கலாக இருக்கணும் இந்த ஒரு பார்ட் மட்டும் நமக்கு ஹரிசாண்டலில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்னொரு லேஅவுட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ லீனியர் லே அப்படின்னு போட்டு அதுக்கு மேட்ச் பேரண்ட்டு கொடுத்துக்கோங்க இல்லை நம்ம வந்து ஜஸ்ட்டு ரேப் கண்ணன் கொடுத்தா கூட ஓகே ரேப் கண்டன்ட்னு கொடுத்து இதே மாதிரி ஹைட்டும் வந்து ரேப் கண்ட் சாரி ஹைட்டும் அதே மாதிரி ரேப் கண்டன்ட் கொடுக்குறோம் ஓரியன்டேஷன் வந்து ஹரிசாண்டல் நம்ம செட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அங்கே நமக்கு வந்து ரெண்டு ஹரிசாண்டல் ஐட்டம்ஸ் வரணுன்றனால ஹரிசாண்டல் செட் பண்ணிட்டோம் இப்போது ஹரிசாண்டல் ஐட்டம் செட் பண்ணதுனால இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு டெக் இந்த இதை இந்த இதை வந்து இதுக்கப்புறமா நம்ம இங்கே போட்டுருவோம் ஹரிசாண்டில் செட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டிசைனை மட்டும் இந்த நியூ யூஸர் அப்படின்றத ஒரு டெக்ஸ்ட்டில் வச்சுக்கலாம் இதே இந்த சேம் இதை இன்னொரு டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி போட்டு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டெக்ஸ்ட்டில் நம்ம ரிஜிஸ்டர் நோ அப்படின்றத செட் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து ஹரிசாண்டலில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ஆனால் நம்ம இது பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு ஹரிசாண்டல் டிசைனாக என்ன எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிநியூ யூஸர் ரிஜிஸ்டர் நவு கொடுத்தோம் இப்போ எதுக்காக ஸ்ப்ளிட்டாக ஆயிருக்குன்னா இந்த பேடிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதனால தான் இது ரெண்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டாக ஆயிருக்கு ஸோ இந்த பேடிங் என்ன பண்ணிவிடுன்னா இப்போ ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த நியூ யூஸர் அண்ட் தென் ரிஜிஸ்டர் நவ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இந்த மாதிரி ஒட்டிட்டு கரெக்டாக அட்டாச் ஆகி வந்திருக்கும் நமக்கு இதை ஸ்லிப் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பேடிங் கொடுத்துக்கலாம் இந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டு அதோட ரூட் லே அவுட்கு பேடிங்க்கு வந்து அதே சிக்ஸ்டீன் டிபி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து செட் ஆகிடும் ஸோ இப்போ சேம் திங்கை அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம இப்போ இந்த இதுக்கு எனக்கு இது வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து ஒரு மார்ஜின் கொடுத்துக்கலாம் மார்ஜின் லெஃப்ட் சைடில் வேணுமா ஸோ அதனால் மார்ஜின் ஸ்டார்ட்னு கொடுத்து ஒரு ஒன் டிபி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மட்டும் போதுனா ஒரு ஒன் டிபி மட்டும் கொடுத்திங்கன்னா அழகாக ஒரு ஒன் டிபி மட்டும் ஸ்பேஸ் பிரிஞ்சு வரும் ஸோ இப்போ மார்ஜின் ஸ்டார்ட் ஒரு ஒன் டிபின்றது ரொம்ப குட்டியான ஸ்பேஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு டூ டிபி அதில் த்ரீ டிபி ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அழகாக பிரிஞ்சிடுச்சு ஒரு த்ரீ டிபி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு அழகாக தெரியுதா ஸோ ஒரு த்ரீ டிபி ஸ்பேஸ் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதே இது சிங்கிள் லேஅவுட்டில் அச்சீவ் பண்ண தான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஓரியண்டேஷன் ஹரிசாண்டல் கொடுத்து இப்போ ஹரிசாண்டலாக ஒரு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு சைல்டு போட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம இந்த லீனியர் லேவுட் அந்த ஹரிசாண்டல் டிசைன் யூஸ் பண்ணி சேம் டிசைன் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இப்போ இமெயில் அண்ட் தென் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணலாம் ஸோ இப்போ இமெயில் டைப் பண்ணும்போது பாருங்களேன் நான் இமெயில் வந்து இப்போ டெஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் டைப் பண்ண போகிறேன் டெஸ்ட்டு டைப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அட் சிம்பிள் நான் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே போய்ட்டு அட்டு இங்கே போய் நான் க்ளிக் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு ஸோ இது கன்வீனியன்ட்டாக இருக்காது யூஸருக்கு அதனால் என்ன பண்ணணும்னா நான் இமெயில் கிளிக் பண்ணாலே இமெயில் எடிட் பாக்ஸ் கிளிக் பண்ணாலே எனக்கு இமெயில் ரிலேட்டடாக நான் கீபேட் வேணும் அப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறோம் பாஸ்வேர்டு இப்போ கொடுக்குறோன்னா இப்போ பாஸ்வேர்ட் பார்த்திங்கனா யூஸர்க்கு விசிபிள் ஆகுது நம்ம டைப் பண்ணுற பாஸ்வேர்ட் யூஸருக்கு விசிபிள் ஆகக்கூடாது ஸோ அப்படின்னா அந்த பாஸ் அந்த ஆப்ஷனுமே நமக்கு தேவை ஸோ விசிபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன ஆப்ஷன் அப்படின்னா இதுதான் வந்து இன்புட் டைப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் இப்போ இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் வந்து என்ன இன்புட் டைப்பில் வேணும் அப்படின்னா அதோடய இமெயில் அட்ரஸ் தானே நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் அதனால டெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் ஸோ இப்போ டெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு அங்கே இமெயில் அந்த இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுறதுக்கு ரிலேட்டடான என்னென்ன இப்போ அட் சிம்பிள் வேணுமோ அந்த அட் சிம்பிள் டாட் இது எல்லாமே வந்து அந்த கீபேடில் இருக்கும் ஸோ அந்த கீபேட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ அது வந்து யூஸருக்கு என்ட்ரு பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம இன்புட் டைப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இன்புட் டைப் இப்போ நம்ம பாஸ்வேர்டுக்கு என்ன இன்புட் டைப் போகிறோம் ஸோ டெக்ஸ் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டுன்ற இன்புட் டைப் நம்ம கொடுக்குறோம் இப்போ டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் இங்கே டெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டோம் இப்போ இங்கே டெக்ஸ்ட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்றதில் வந்து நம்ம வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா நியூமரி நியூமரிக்கல் லெட்டர்ஸும் என்ட்ரு பண்ணலாம் அண்ட் தென் அல்படிக்ஸும் நம்ம என்ட்ரு பண்ணலாம் அதை தான் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம் அதனால தான் டெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் தென் இப்போ இதை ரன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ ரன் ஆகிடுச்சு இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே க்ளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக கீபேட் பாருங்களேன் ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்த கீபேட் வந்து இந்த அட் சிம்பிள் இல்லாமல் இருந்துச்சா ஸோ இப்போ வந்து நம்ம அட் சிம்பிளோட வந்துருச்சு நம்ம இங்கே அட் கொடுத்துட்றோம் தென் என்ன வேணுமோ இங்கே நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ ஜிமெயில் டாட் காம் டெஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் டெஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் கொடுத்தோடனே எனக்கு இப்போ நான் நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் வந்துவிட்டேன் ஸோ இப்போ என்ட்ரு பண்ண போகிறேன் பாஸ்வேர்டும் எனக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ இப்போ நான் பாஸ்வேர்டு டைப் பண்ண டைப் பண்ண பாருங்கள் ஸோ யூசருக்கு அது விசிபிள் ஆகாது அந்த டாட் சிம்பிள் தான் இருக்கும் ஸோ அவ்வளோ தான் இப்போ நம்ம இதுக்கு இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா இன்புட் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ சேமாக நம்ம என்ன டிசைன் நம்ம பார்த்தோமோ அந்த டிசைனை லீனியர் லெவ் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ த இவ்வளோ தான் நம்மளோட ப்ராசஸ் இப்போ லீனியர் லேவட்டில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லியாச்சு ஸோ எல்லா திங்ஸுமே இவ்வளோ தான் மேஜராக நம்ம இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ